ரெண்டு பேருக்கும் கல்யாணம் கூட ஆகல. அம்மா, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது. நான் உன் பொண்ணுமா. இத பாரு, அனாவசியமா கண்டதே யோசிச்சுட்டு இருக்காத. நீ போன வை, நான் வரேன். சரி, சீக்கிரமா வந்து சேரு. என்ன கிளம்பிட்டல? இன்னும் வர்க் முடியலையா, முடிஞ்சதும் கிளம்பி வந்துடுறேன் இருக்கா. சரி, வந்துருவா, நீ ரிலாக்ஸ்டா இரு. பாட்டி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன ஆகாஷ், மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வராம இவ்வளவு நேரம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தென்றல வேற இங்க கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க. பாட்டி, நான் வர்க் டென்ஷன்ல இருக்கேன், என்ன பிரச்சனைனு அப்புறம் சொல்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க பாட்டி, தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாம வீட்டுக்கு கிளம்புங்க. கிளம்புறதுக்கா இவ்வளவு பெரிய கேரியர் தூக்கிட்டு வந்திருக்கேன்? வர்க் எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். விறுவிறுன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பு, வீட்டுக்கு போலாம். கருப்பையா, ஓபன் பண்ணி வை. சரிம்மா. கருப்பையா, பாருங்க, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண டிஃபன் வந்துருச்சு, போய் வாங்கி சரிங்க. பாட்டி, நாங்க இதை சாப்பிட்டுக்கிறோம், நீங்க கிளம்புங்க. கருப்பையா, எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்க. வேண்டாம் கருப்பையா, நீ அதெல்லாம் எடுக்காத. ஏன் பாட்டி? இல்லப்பா, நீ சாப்பிட்டுட்டு சீக்கிரமா உறக்க முடி, நான் உன் கூடவே வரேன். ஏதோ ஒரு ஆபத்து வந்த மாதிரி கனவு கண்ட. நீங்க என்ன நினைச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? நல்லா முழிக்கிறது பாரு. பாட்டி, இதுக்குதான் நான் உங்களை வீட்டுக்கு போக சொன்னேன். கிளம்புங்க. இல்லப்பா, நான் இங்கே இருக்கேன், எல்லாரும் சேர்ந்தே வீட்டுக்கு போலாம். வருது. ராத்திரி 12 மணில இருந்து இங்கேயேதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். நீ இப்ப வந்துருவ, அப்ப வந்துருவேன்னு காத்திருந்து காத்திருந்து அதுலயே அசந்து இங்கேயே தூங்கிட்டேன் போல இருக்கு. நினைச்சம்மா நீ இந்த மாதிரி எல்லாம் கிறுக்குத்தனம் பண்ணுவேன்னு? ஏமா, நான் சின்ன பிள்ளையா? வர்க்கு முடிஞ்சா எனக்கே வர தெரியாதா? நீயே ராத்திரி முழுக்க தூங்காம இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? போட்டனா அப்படியே? என்னடி கேள்வி இது? நைட்டு பூரா வீட்டுக்கு வரலனா எனக்கு படப்படப்பா இருக்காதா? நீ மூத்த பொண்ணுன்னு உனக்கு ஓவரா செல்லம் கொடுத்ததுனால நீ இதுவும் கேப்ப, இதுக்கு மேலயும் கேப்ப. அம்மா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ இப்படி சம்பந்தமே இல்லாம புலம்பிட்டு இருக்க. வாய மூடு. நம்ம குடும்பத்தை பத்தியும் என்னெல்லாம் பேசுவாங்க தெரியுமாடி? மத்தவங்களை விடுறி. இந்த விஷயம் ஆண்டாள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க ஏற்கனவே நம்ம குடும்பத்தை பத்தி 1000 குறை சொல்லுவாங்க. இப்ப இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் இல்லடி, உன்னை இப்படி கூறுகட்டத்தனமா வளர்த்ததுக்காக என்னையும் பிடிச்சி வாங்கு வாங்கன்னு வாங்குவாங்க. அவங்களுக்கு நான் என்னடி பதில் சொல்றது? அம்மா, ஏன்தான் நீ காலம் கடந்த பேப்பர் மாதிரி இப்படி பழசா யோசிக்கிறியோ? நீ நினைக்கிற மாதிரி நான் ராத்திரி ஆகாஷோட ஆபீஸ்ல இருந்ததுல எந்த குழப்பமும் இல்ல. முழுக்க அவங்களும் எங்க கூடவே ஆபீஸ்ல இருந்து எங்களை கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. என்னடி சொல்ற? அப்போ ஆண்டாள் அம்மாவும் ராத்திரி முழுக்க உங்க கூட ஆபீஸ்லயே இருந்தாங்க? இப்ப நான் அப்படிதானே சொன்னேன். அந்த மனுஷி நல்லது கெட்டதுன்னு 4 விஷயம் தெரிஞ்சவங்கல்ல, அதனாலதான் ராத்திரி முழுக்க உங்களை தனியா விடாம அவங்களும் கூடவே இருந்திருக்காங்க. இதனை என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம்ல? அதான் இப்ப சொல்லிட்டல. ஆளை விடு, எனக்கு தூக்கம் வருது. கொஞ்ச நேரமாவது நான் தூங்கினாதான் இன்னைக்கு என்ன பாத்தியா? இன்னும் இல்ல, ஈவினிங் ஆபீஸ் முடிச்சிட்டு போய் பாக்கலாம்னு இருந்தேன்.
என்ன மேக்னானி, ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆயிருந்தா அவன் இன்னும் ஓடி வந்திருப்பான்ல. சரி, உனக்கு இப்ப ஷோ இருக்கா? இல்ல, மதியத்துக்கு மேலதான் எனக்கு ஷோ. எனக்கும் இன்னைக்கு ஷோ 10 மணிக்கு மேலதான். நம்ம முதல்ல சித்துவை பாத்துட்டு அதுக்கப்புறம் வேணா ஆபீஸ்க்கு போலாமா? சரி, ஓகே, வா போலாம். சரி தந்து, அண்ணா நான் போயிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருங்க. மெதுவா எந்திரிடா, எந்திரிடா, எந்திரி சுக்காரா, படுத்தே கிடந்தா எப்படிரா? வா, நல்லா உட்காரு. இந்தா சாப்பிடு. டேய் வேணாடா. ஏன்டா வேணாங்கற? உனக்கு பிடிச்ச கடையில தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. டேய் வேண்டாடா. டேய் ஒரு ரெண்டு இட்லியாவது சாப்பிடுறா, அப்பதான் நீ மாத்திரை போட்டுக்க முடியும். சாப்பிடு. டேய் வேணான்னு சொன்னா கேட்க மாட்டியா? சரி, வேற என்ன வேணும் சொல்லு, போய் வாங்கிட்டு வந்து குடுக்கறேன். ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, ஷாப்பிங் போறது, இப்படி விதவிதமா பர்சேஸ் பண்றதுன்னு 1000 என்டர்டெயின்மென்ட் இருக்கும். ஆனா எங்களை மாதிரி ஜென்ஸ்க்கு அப்படியா? ட்ரிங்க் பண்றது மட்டும்தான் ஒரே என்டர்டெயின்மென்ட். அதான் லைட்டா ஒரு பீரை போட்டுட்டு பைக்ல போனேன், அப்படியே ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டேன். வண்டி ஓட்டுனது மட்டும் இல்லாம என்டர்டெயின்மென்ட் அது இதுன்னு சொல்லி நியாயப்படுத்துறியா? பரவாயில்லங்க, இட்ஸ் ஓகே. முதல்ல இதை சாப்பிட்டு மாத்திரை போடு, அப்பதான் சீக்கிரமா உடம்பு சரியாகும். ஏங்க அதெல்லாம் புரியுதுங்க, ஆனா சாப்பிட முடியலங்க, வாயெல்லாம் வேற ஒரே கசப்பா இருக்கு. ரொம்ப நேரமா இப்படிதாங்க, எதையாவது சொல்லிக்கிட்டு சாப்பிடவே மாட்டேங்கலாம். கிச்சன் எங்க இருக்கு? எதுக்குங்க கேட்டதுக்கு பதில் சொல்லு, கிச்சன் எங்க இருக்கு? வீட்ல தாங்க இருக்கு. அங்க 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 இருக்கு. அங்க கையறா வலிக்குது. குன்றுவன் அவகிட்ட கேக்குறால சொல்றான். சொல்லு சித்து, இது ஒரு சாதாரண விஷயம். இந்த உண்மை தெரிஞ்சா திண்டலோமில இன்னும் கோவப்படுவா. அப்ப ஏன் அவகிட்ட உண்மையை சொல்லாம குடிச்சிட்டு பைக் ஓட்டணும் போய் சொல்லி அனாவசியமா இப்படி திட்டலாம் வாங்கிட்டு இருக்க? அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். திண்டலுக்காக நான் என்ன பண்ணாலும் அது எனக்கு கஷ்டமாவே தெரியல, சந்தோஷமா தான் ஃபீல் பண்றேன். இந்த விஷயத்தெல்லாம் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க வேணாம். கசப்பு தெரியாதுன்னு சொன்னீங்க, இப்பவும் வாயில கசக்குற மாதிரி தான் இருக்கு. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி இதை சாப்பிட்டு நாளைக்கு என் வீட்டுல இருந்து ரசம் சோறு செஞ்சு எடுத்துட்டு வரேன். அப்படியா? இவ திண்டரை எப்படி ட்ரீட் பண்றானே புரிஞ்சுக்க முடியலையே. இல்ல இன்னும் கொஞ்சம் சுடுகஞ்சி கொண்டு வரவா? நீ குடுக்கறத எவன்டா சாப்பிடுவான்? நாளைக்கு தென்றல் கொண்டு வர ரசம் சோறே சாப்பிடு. இவன் போற போக்க பார்த்தா அந்த ஆண்டாள் கிட்டயும் ஆகாஷ் கிட்டயும் உதவங்காம அடங்க மாட்டான் போல இருக்கு. வணக்கம்மா. வாங்க வாங்க, வாலிஷ்மி வா தெல்ல உட்காருங்க. வ
வாங்க. தென்றாத்த எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்த. இன்னைக்கு கிருத்திக அதான் வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? கோயிலுக்கு போறீங்கன்னு முன்னாடி சொல்லியிருந்தா நானும் உங்க கூட வந்திருப்பேன் இல்லையா? இந்த சக்சஸ்க்கு முக்கிய காரணம் தென்றல் தான். நிஜமாவே தென்றல் கிரேட். என்ன பண்ணலாம்? தென்றல் கிட்ட சொல்லலாம். ஒன்னும் இல்ல பாட்டி, ஆபீஸ் கால் தான். இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு போகலையாமா? கோவிலுக்கு போறதுனால ஆபீஸ்ல பெர்மிஷன் கேட்டிருந்தேன். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா தான் ஆபீஸ்க்கு போனும். நம்ம நிலைமை புரியாம திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அட்டன் பண்ணி பேசினா இவங்க நம்ம கிட்ட கிராஸ் குவஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே. என்ன தென்ற, திரும்ப திரும்ப கால் வருது, ஏன் அட்டன் பண்ண மாட்டேங்கிற? அவசர காலா தான் இருக்கும், எடுத்து பேசுமா. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஓகே பாட்டி, பேசிட்டு வரேன். ஹலோ. ஹலோ தென்றல். சரி, அப்படின்னா நீ நம்ம வீட்டுல தான் இருக்க? ஆமா ஆமா. ஓகே ஓகே, நீ அங்கே, நான் வந்துடுறேன். ஓகே. என்ன விஷயமா இருக்கும்? எதுக்கு இப்ப என்ன அர்ஜென்டா பாக்கணும்னு சொல்றாங்க? ஏமா லட்சுமி அம்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்து விபூதியையும் குங்குமமும் கொடுத்தீங்க, இந்த சுண்டல் பிரசாதம் பொங்கல்னு எதுவும் கொண்டு வர்றியா? மறந்துட்டேன் பாருங்க. நல்ல வேளை நீங்க ஞாபகப்படுத்தினீங்க. குடும்பீரமா வர. அம்மா தென்றல், நீயும் உங்க அம்மாவும் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்த நேரமோ என்னமோ தெரியல. என் பேர இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கான். தென்றல், நீயும் ஆண்டியும் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க? ஆமா ஆகாஷ், இன்னைக்கு கிருத்திகை இல்லையா? அதான் வடபழனி முருகன் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். இந்தாங்க பிரசாதம். நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன் தம்பி. நீ மட்டும் இல்லன்னா கண்டிப்பா இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சிருக்காது. நீ எனக்கு வைஃபா வரப்போறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தண்டர். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். சம்பந்தமான ஃபைல் ஒண்ணு மேல என் ரூம்ல இருக்கு. அந்த ஃபைலை ஒரு தடவை நான் வெரிஃபை பண்ணணும். கிரீன் கலர் ஃபைல் எறும் கபோர்ட்ல தான் இருக்கும். உன் கையால அதை எடுத்துட்டு வரியா? சரி.
அப்புறம் அந்த ஃப்ளைஓவர் ப்ராஜெக்ட வீடியோவா டிசைன் பண்ணிருக்கேன், எல்லாரும் பாக்குறீங்களா? வாங்க பக்கத்துல வாங்க, பாப்பா வாங்க, நீ பாருங்க. நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டீங்க, முக்கியமா ஒரு கால் பண்ண வேண்டியிருக்கு. என் போனை ரூம்ல வச்சிட்டேன், போய் எடுத்துட்டு வந்துட்டேன். இத பாருங்க, இத பாருங்க, நீ பாரு எங்க இதுவா. வேற மாதிரினா எப்படி? இப்படித்தான். ஐயோ சொன்னா கேளுங்க ஆகாஷ், விடுங்க ஆகாஷ், ஐயோ இன்னைக்கு விடுங்க ஆகாஷ், ஆகாஷ் விடுங்க ஆகாஷ், ஐயோ விடுங்க ஆகாஷ், இன்னைக்கு விடுங்க ஆகாஷ், பாட்டி வந்துட்டு போறாங்க ஆகாஷ், இன்னைக்கு விடுங்க. இதுக்குத்தான் இவனை மேல வர சொல்லிருக்கா போல இருக்கு. மாப்பிள்ளோம் கூடவே இருந்து இன்னொரு பிரெயின் மாதிரி பயங்கரமா ஹெல்ப் பண்ணா. தென்றல் மட்டும் இல்லனா இந்த கான்ட்ராக்ட் நிச்சயமா எனக்கு கிடைச்சிருக்காது. ஐயோ இவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறத பார்த்தா அங்க அவர் வீட்டுல வச்சு என்ன தூக்கி சுத்தின மாதிரி எங்கேயோ தூக்கி சுத்திருவார் போல இருக்கே. எதுக்கு வம்பு பேசாம நாம உள்ள போயிட வேண்டியதுதான். எங்க தண்டல் போற? உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு. ஐயோ இவங்க வரவும் இல்ல மாட்டாங்களா, ரொம்ப பசிக்குதே. வருவாங்கடா. அதுக்கு ஏன்டா என்ன அடிச்ச? அடிச்சு சொல்றேன். இதான் அடிச்சு சொல்றதாடா? நல்லா சொல்றீங்கடா.
இந்தாங்க மாப்பிள்ள. தேங்க்ஸ் ஆண்டி. வெரி நைஸ் காஃபி ஆண்டி. கிளம்பி ரூம்க்கு வந்துட்டு இருப்பீங்க புரியல. நான் எதுக்கு ரூமுக்கு வரணும்? என்ன தென்றல் இப்படி கேக்குறீங்க? நேத்து நீங்க தானே சொல்லிட்டு போனீங்க எனக்கு ஏதோ ரசசாதம் கொண்டு வரேன். சாரி சித்து, தப்பா எடுத்துக்காத. நேத்து உன்கிட்ட சொன்னத நான் மறந்துட்டேன். நம்பலாம்ல? கன்ஃபார்மா நம்பலாம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. பாட்டி. என்னம்மா இந்நேரம் நீ தூங்கி இருப்பேன்னு நினைச்ச? ஒரு ரிங்கிலேயே போன் அட்டெண்ட் பண்ணிட்ட? இல்ல பாட்டி, இன்னும் தூங்கல. ஏன்? இன்னைக்கு நடந்ததை எல்லாம் திரும்ப திரும்ப நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கியா? அந்த சந்தோஷத்துலதான் தூக்கம் வரலையா? பாட்டி, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. நீ மேல போயிட்டு அவனை எதுக்கு தனியா ரூமுக்கு வர சொன்ன? செக்ஷன் எங்க இருக்கு? மேல தேர்ட் ஃபுளோர் சார். வாங்க போலாம். காட்டனா? காட்டன் தான் சார். கொஞ்சம் சாஃப்டான மெட்டீரியல். கலர் நல்லா இருக்கு, பட் எனக்கு என்னமோ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் சார். அந்த தேர்ட் ரூல இருக்கிறது எடுங்க. கலர் நல்லா இல்ல. அந்த ஸ்கை ப்ளூ ட்ரெஸ் எடுங்க. தென்றலுக்கு இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கும்ல. ஹாய் தென்றல். ஹலோ. இப்போ எங்க இருக்க? ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன். ஏன் கேக்குறீங்க? ஆஃப்டர்நூன் நீ ஆஃப் டே பெர்மிஷன் போட்டு ரெடியா இரு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஏன், என்னாச்சு? அதெல்லாம் நான் நேர்ல வந்து சொல்றேன். ரெடியா இரு. பை. ஹலோ ஹலோ. இப்ப இவர் நம்மள எங்க கூட்டிட்டு போக போறாரு? நைட் இவர் பாட்டி நமக்கு போன் பண்ணி நம்மள பயங்கரமா டென்ஷன் பண்ணாங்க. அது
ஒண்ணு புரியாம இவர் என்னடானா என்னமோ. இங்க வந்தப்போ இந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால, அதான் இன்னைக்கும் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு பாட்டி உங்களை என்னை வெளியில கூட்டிட்டு போக சொன்னாங்க, நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. இன்னைக்கும் பாட்டி தான் நீங்க கூட்டிட்டு வர சொன்னாங்களா? சேச்சே, பாட்டி எல்லாம் ஒண்ணு சொல்லல, உன்னை இங்க கூட்டிட்டு வரலான்னு எனக்கா தோணுச்சு. பத்தி நீங்க ஆல்ரெடி என்ன நிறைய தடவை பாராட்டிட்டீங்க, அதுவும் சில பேரு வயிறு எறிகிற அளவுக்கு. என்ன சொல்ற நீ? நான் உன்ன பாராட்டதுக்காக யாரு வயிறு எரிஞ்சது? வேற யாரு, எல்லாம் உங்க பாட்டி தான். சொல்லு தென்றல், யார் அது? இல்ல இல்ல, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அடுத்தவங்க வயிற்றுச்சல் படுற அளவுக்கு ஏற்கனவே நீங்க என்ன நிறைய தடவை பாராட்டிட்டீங்களே, மறுபடியும் எதுக்கு அதையே சொல்லி பாராட்டுறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்காக மட்டும் நான் உன கூட்டிட்டு வரல. பின்ன என்ன? அது ஒரு நிமிஷம். உனக்கு இதை பிரசன்ட் பண்றதுக்காக தான் உன்ன இங்க நான் கூட்டிட்டு வந்தேன். என்னது? வாங்கி பிரிச்சு பாரு. கலருக்கும் இந்த டிரெஸ்ல நீ செம்மையா இருப்ப. இந்த டிரெஸ் நீ போட்டுட்டு வந்து நின்னா உன்கிட்ட எல்லாருமே தோத்து போயிருவாங்க. ரொம்ப அழகா இருப்ப நீ. அதனாலதான் உனக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த டிரெஸ் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு இந்த டிரெஸ்ஸோட தான் நீ என் கண்ணில் படணும். என்ன? நாளைக்கே வா. இல்லவே இல்ல, நாளைக்கு மட்டும் நீ இந்த டிரெஸ் போட்டுட்டு வராம இருந்த நான் பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன். என்ன பாக்குற? நாளைக்கு இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு வருவல்ல? நீங்க எத்தனை தடவை சொல்லும் போது நான் எப்படி மிஸ் பண்ண முடியும்? இந்த டிரெஸ் போட்டுக்க கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு, ஆனா உங்களுக்காக கண்டிப்பா போட்டுட்டு வரேன். தேங்க்ஸ். ஒரு நிமிஷம், நான் அப்புறமா பூமி பூஜை நடக்கிற லொகேஷனை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். நாளைக்கு காலையில வீட்டுல எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சீக்கிரமாவே அங்க கிளம்பி வந்துரு. வந்துட்டு போலாம்ல? பரவாயில்ல தன்றல், டைம் ஆயிடுச்சு. நீ பூஜை விஷயத்த வீட்டுல எல்லாருக்கிட்டயும் சொல்லிடு. அப்புறம் தன்றல், மறக்காம நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நீ போட்டுட்டு வரணும். நான் உனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பாய் பாய். எனக்கு முன்னாடி மட்டும் இல்ல, நான் இல்லாதப்ப கூட யாரையுமே இந்த அளவுக்கு அனாவசியமா புகழ மாட்டேன். என் பேரனுக்கும் எதுவுமே புரிய விடாம அவனையும் சேர்த்துல குழப்பி விட்டுருக்க. ஏற்கனவே நான் தான் எல்லாத்தையும் பண்ணனு பாட்டி என் மேல கோவமா இருக்காங்க.
இப்ப இந்த விஷயத்த ஆகாஷ் போய் சொன்னா பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே.